நேயர்களுக்கு வணக்கம். அதான் மக்களே, நீங்கள் சொல்கிறீங்க மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது பெருசாகுன்னு நீங்கள் கிளியிருக்கலாம். அதான் புதுசாக இருக்குது பெருசாகுன்னா புதுசாகுனா, அதாவது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தால் இந்த மல்லிகைப்பானது ரொம்ப பொடியாக இருக்கும். ஆனால் சீசன் நீங்கள் சொல்லலாம், ஆனால் சீசன் நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா மழை பெய்யாமல் இருக்கணும். அதான் அதிகம் மழை பெய்யக்கூடாது, மழை பெஞ்சிட்டே இருந்தால் இந்த பூவான நறுங்கி போயிடும். அதான் எங்களுக்கே பார்த்தா செடியில் பூ எது காயின்னு எங்களுக்கே தெரியாது. அப்படின்னு பட்சத்தை பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா வெயில் நல்லா அடிக்கணும். வெயில் நல்லா அடிச்சுன்னா பூ பார்த்தினா நல்லா புசு புதுன்னு பார்க்க நல்லா இது மாதிரி நான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா பெருவட்டு பூவாக இருக்கும். அதாவது பொடிசாக இருக்கும் காரணம் என்ன கேட்டால் மழை. அந்த மழை காரணம் பார்த்தா எங்களுக்கு பூ எது காய் என்ன தெரியாது. இந்த ரெண்டாவது நேரங்களே வித்தியாசம். அதாவது மழை வந்து அதிகமாக பெஞ்சினால் கண்டிப்பாக பூ ஒன்று பெருக்காது, நயா நயான் தான் இருக்கும். அதான் மழை பெய்யாமல் ஓரளவுக்கு இந்த மல்லிகை பூசணும் வந்து அதான் நார்மல் கிளைமேட்டாக இருக்கணும். ரொம்பவும் வெயில் ஆச்சுன்னா பூ வந்து வெந்து போயிடும், அதிகம் மழை பெய்ஞ்சால் பூவும் தெரியாது. இதான் மக்களே காரணம், பூ வந்து பெருசாக இருக்கும் புதுசாக இருக்கும் காரணம். உங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அது வழி கண்டிப்பாக சொல்லி நன்றி.